எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வருகிற தமிழ் புத்தாண்டு அதாவது சார்வரி தமிழ் வருடம் பிறக்குது ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்க போக இருக்க இந்த புத்தாண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தமிழகத்துல சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுது தமிழ் ஆண்டு அட்டவணையில முப்பத்தி நாலாவதாக வரும் சார்வரி ஆண்டு இந்த வருடம் பிறக்குது இந்த சார்வரி ஆண்டு எப்படிப்பட்ட இயற்கை பலன்கள் கிரக பலன்கள் கிரக பெயர்ச்சிகள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சார்வரி ஆண்டு யாராருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வருடம் சார்வரி ஏப்ரல் பதினாலாம் தேதி சப்தமி திதி பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது பூராடம் அப்படின்னா சற்று போராட வேண்டிய இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் சார்வரி ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சற்று அலைச்சலோடையே இருக்குன்னு சொல்கிறாங்க விகாரி ஆண்டில் பல இன்னன்கள் சந்தித்த நிலையிலும் வரும் சார்வரி ஆண்டை சமாளிக்க பரிகார வழிபாடுகள் செய்கிறது அவசியம்னு சொல்லப்படுது இந்த சார்வரி தமிழ் புத்தாண்டுக்கு வீரியழல்னு இன்னொரு பேரும் சொல்றாங்க அறுபது வருடங்களை கொண்ட தமிழ் வருடங்களில் இது முப்பத்தி நாலாவது வருடம் சார்வரி ஆண்டு வெண்பாவோட விளக்கத்தை பார்த்தா பதினெட்டு வகை சாதி மக்களும் வீரமிழந்து தீரமற்று போய் நோயால் விதி திரிவாங்கன்னு சொல்றாங்க மழையில்லா நன்செய் பயிர்கள் விளைச்சல் அறவே இருக்காதான் பூமியில் நவ தானியங்களும் விளைச்சல் பாதிக்கப்படும் தானிய விளைச்சல் இல்லாம மக்கள் பட்டினியால் மடிவாங்க மண்ணின் மைந்தர்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு பல வகையாக எச்சரிக்கிறாங்க இந்த ஆண்டு கோள்களோட சஞ்சாரத்தை பார்த்தா குரு பகவான் தனுசு மகர ராசியிலும் சனி பகவான் மகர ராசியிலும் சஞ்சாரிக்கிறாரு மிதுன ராசியில் ராகுவும் தனுசு ரசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க ராகு ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகி ஆண்டு முழுவதும் ரிஷபத்திலேயே சஞ்சரிப்பாராம் கேது பகவான் தனுசு ராசியில் இருந்து விருட்சக ராசிக்கும் இடப்பயிற்சி அடைகிறாரு இந்த கிரகங்களால் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கூட தேடி வர போகுதுன்னு சொல்லப்படுது இடைக்காட்டு சித்தரோட பாடல் வழியாக தீராத நோயால் அவதிப்படுவாங்க மழை குறையும் விளைச்சல் குறையும் பட்டினியால் மடிவாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் இந்த சார்வரி ஆண்டு மூல நட்சத்திரத்தில் பிறப்பதால் பலன்கள் கிட்டும்னு சொல்லப்படுது ஆடி மாதம் நல்ல மழை உண்டு அதனால விவசாயம் உள்ளிட்ட தொழிலும் தலைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு பல சலுகைகளை வழங்கக்கூடும் கணிக்கப்பட்டிருக்கு சலுகைகளை ஒருவருக்கு வழங்குறாங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அதனால தான் மழை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கூட வரும்னு இதன் மூலமாக தெரிய வருது ஸ்ரீ சார்வரி வருடம் பல சிக்கல்களை தவிர்க்க முடியாத இருக்கும்னு சொல்கிறாங்க மழை சுமாராக இருந்தாலும் விளைச்சல் ஓரளவு நம்பிக்கை தரும் காய் கனி கிழங்கு வகைகள் ஓரளவு நல்ல விளைச்சல தரும்னு சொல்லப்படுது இந்த ஆண்டுக்கு உரியவரா புதன் பகவான் இருப்பதால கடல்ல புயல் உருவாகி காடு நிலம் செழிக்கும்னு சொல்லப்படுது சூறை காற்றோட மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதாகவும் சொல்கிறாங்க கடந்த ஆண்டு நோய் கிருமிகள் உருவாகி பிரச்சனை தரும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் கொரோனா வைரஸ் உலக உழுக்கி வருது இது மே மாத இறுதியில் நோய் கிருமிகளோட தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மீண்டும் சில கிருமிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இயற்கை பேரிடர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டதை போலவே பல பிரபல ஜோதிடர்களும் எச்சரித்து கொண்டே தான் வராங்க இந்த தமிழ் வருடம் சார்வரி ஆண்டில் திருமணங்கள் செய்ய உகந்த மாதங்களை சிலவற்றை சொல்றாங்க அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை தை பங்குனி இந்த மாதங்கள்ல தான் திருமணம் செய்யறதுக்கு உகந்த மாதங்களா சொல்றாங்க திருமணம் செய்ய உகந்த திதியும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வளர்பிரை துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி ஏகாதசி திரையோதசி இது போல தேய்பிரை துவிதியை திருதியை பஞ்சமி ஆகிய தினங்களில் திருமணம் செய்வது மிகவும் சிறப்பு கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணம் செய்ய உகந்த கிழமைகளும் சொல்லப்பட்டிருக்குங்க ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் திருமணம் செய்வது மிகவும் நன்மையை கொடுக்குமா திருமணம் செய்ய உகந்த லக்னங்களும் சொல்லப்பட்டிருக்கு மேஷம் விருச்சகம் மகரம் ஆகிய லக்னத்தை தவிர்க்கணும் மற்ற லக்னங்கள் சுபத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நவகிரகங்களோட பதவிகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதாவது சனி ராஜா சூரியன் மந்திரி சனி சேனாதிபதி புதன் சசியாதிபதி சந்திரன் தானியாதிபதி சனி அர்க்காதிபதி சனி மேகாதிபதி சுக்ரன் ராசாதிபதி புதன் நீரசாதிபதி நாயகர்களின் வலிமையும் இந்த புத்தாண்டு பலனும் அரசுகளின் ஆதிக்கம் ஓங்கி இருக்குன்னு சொல்லப்படுது திடீர் புதையல் கிடைக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு குருவின் பலனா இந்த ஆண்டு பல நன்மைகள் நடக்கும் குரு என்பவர் ஆசிரியர் என்பதால் பல புதிய கல்லூரிகள் திறக்க வாய்ப்பு இருக்குதான் குறிப்பாக மருத்துவம் சட்டக்கல்லூரிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்திய மாணவர்களின் திறன் இந்த உலகையே வியக்க வைக்கும்னு சொல்லப்படுது குருவின் அருளால் வெளிநாட்டு இந்தியர்கள் பதவி செல்வம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது மின்சாதனம் மின் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு சனியின் அருள் தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றம் இருக்குமா இருப்பினும் கரும்பு இனிப்பு பண்டங்கள் புளி உள்ளிட்டவையின் விலை அதிகரிக்க கூடும்னு உலோகங்களின் விலை குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு பஞ்சமாதிபதி சனியின் அருளால இரும்பு நிலக்கரி ஜவுளி உள்ளிட்ட துறையில நல்ல லாபத்தை கொடுப்பாங்களாம் காவல்துறையினரும் இதனால முன்னேற்றம் அடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனோட பலனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அலங்காரம் செய்து கொள்வதிலும் பொழுதுபோக்குத்துறை சுற்றுலாவிலும் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்கன்னு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளால் மன அமைதி இல்லாம பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க சந்திரனை ஊமையா கூறப்படும் போது பால் உற்பத்தி அதிகரிக்கும் பழுப்பு வெண் மேகங்கள் உருவாகி பகல் இரவு திடீர்னு மழை கூடும் பல இடங்களிலும் ஏரி உள்ளிட்ட சிறு நீர்நிலைகள் ஆழப்படுத்த வாய்ப்பிருக்கிறதா சொல்லப்படுது மன சஞ்சலம் மட்டும் இல்லாம நோய்கள் பரவும் வாய்ப்பிருக்கு இருப்பினும் ஜனநாயகத்துல நம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போது கொரோனா பாதிப்பு நுரையீரலை தாக்கி மக்களை அச்சத்தில் உரைய வச்சிருக்கிற நிலையில் சார்வரி வருடத்தில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படலான்னு அதற்கான மருந்துகள் கண்டறியப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவோட நீண்ட கால பிரச்சனையான எல்லை பிரச்சனை தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் மந்தமாக நிலையற்று காணப்படும் வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக இந்தியாவே ஆயுதம் போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மகுடம் சூடுனு சொல்லியிருக்காங்க புதனோட அருளால இயற்கை விவசாயம் செழிக்கும் சொல்றாங்க பயறு வகைகள் உற்பத்தி அதிகரித்தாலும் விலையும் சேர்ந்தே அதிகரிக்கும் சொல்றாங்க பாக்கிய விரைய அதிபதியாக புதன் அமைந்திருப்பதால் நடிகர்கள் அரசியல்ல நல்ல நிலை அடைவாங்களாம் புதிய கட்சிகள் தோன்றவும் வாய்ப்பிருக்கு சுக்கிரன் சுக்ரைன் எட்டுல இருப்பதால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தற்போது மந்த நிலை இருந்தாலும் இந்தியாவில் சிறப்பான வளர்ச்சியை கண்டு மேலை நாடுகள் அச்சமடைவாங்க பல ஆண்டுகளாக வெறும் திட்டங்களாகவே இருக்கிற நதிநீர் இணைப்பு நிறைவேற இந்த ஆண்டு வாய்ப்பிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு பல ஆண்டுகளா அனுபவித்து வரும் பெட்ரோல் டீசல் விலையானது விலை ஏற்றம் குறைவத்துக்கும் வாய்ப்பு இந்த சார்வரி ஆண்டுல நம்ம வழிபட வேண்டிய தெய்வங்களை பார்க்கலாம் அடிக்கடி வாயு மைந்தன் அனுமன் வழிபாடு செய்வது அவசியம் அதோட வாயு சார்ந்த யோகா மூச்சு பயிற்சி செய்வதும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் குரு தற்போது அதிசாரம் அடைஞ்சி மகர ராசியில் இருக்கும் நிலையில ஜூன் எட்டாம் தேதி வக்ரம் அடைஞ்சு தன்னோட சொந்த வீடான தனுசு ராசிக்கு திரும்புவார் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினஞ்சாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைவார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனி இருபத்தி மூணாம் நாள் கும்ப ராசிக்கு அதிரச பயிற்சி அடைவார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசிக்கு மார்கழி மாதம் பதினொன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒன்னாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது ராகு பகவான் ரிஷபராசிக்கும் கேது ராசிக்கும் பயிற்சி அடையிறாங்க இந்த சார்வரி வருடத்துல ஜூன் அஞ்சாந்தேதி ஒரு பௌர்ணமி தினத்துல சந்திர கிரகணமும் ஏற்படும் ஜூன் இருபத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு வருடாந்திர சூரிய கிரகணம் ஜூலை அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி தினத்துல சந்திர கிரகணம் நடைபெறும் நவம்பர் முப்பது அன்று ஒரு தெளிவற்ற சந்திரகிரகணம் ஏற்படும் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறு கிரகணங்கள் தனுசு ராசியில் கூடிய பின்னே நோய் தொற்று அதிகமானது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினாலு சூரிய கிரகணத்துக்கு பின் ஒரு புதிய நோய் கிருமி உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சார்வரி ஆண்டு விகாரி ஆண்டை விட சுமாராக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார்வரி ஆண்டுக்கு பிறகு பிளவ வருடமும் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்